கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளமையக்க மாதிரில இருக்கு அத என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா நீ வேறக்கா நாலு பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வெச்சோம் அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க அம்மாக்கா நீ எங்கட்டு போயிட்டு இருக்க இந்தா என் மகன் அன்னக்கிளியே அலர்நாக்கம் பட்டல கட்டி கொடுத்திருக்கேன்ல புள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டி போய் விட போயிருக்கேன் பேய் சரி சரி டிக்கெட் 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 ஏட்டியா கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தேன்டா உன் புனியத்துல ஓரமா உட்கார்ந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல டேய் பேசாம இரு பச்சை என்னடா எழுதி போட்டிருக்க கை பிடிக்காதீர் கரெக்ட்டா படுத்துட்டே போய் பிடிக்க எழுதி போட்டுக்கல என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்க இவ்ளோ பெரிய பத்தல மாமுக்க சைலன்சர் குபுக்கு 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 போக விடும் போது இந்த மட்டும் சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா ஊரு வளத்துல நான் சத்தம் ஆடுவங்க சத்தம் நியாயமா தான் பேசுறேன் தர்மது பெட்டி எல்லாம் இறங்குங்க ஏய் பாண்டே பிரான் பாக மூடி திட்டுடா கணேசா பஸ்ல சாராயம் நடத்துறாங்கடா ஆமாடா ஏட்டையா பஸ்ல வந்து சாராயத்தை கடத்துறான் மோட்டி டிக்கெட் போட போய் அடுத்து யூஸ் ஆரம்பிச்சிட்டாயா நல்லாதே அமுக்குற முதல்ல ஆளை புடி டேய் யார் முட்டறாத என்னடா உள்ள என்னடா இருக்கு சாராயம் டேய் போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் டேஷனோட முடிஞ்சு போச்சு இது ரூரல் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல வீடு அரஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க உங்களால அரஸ்ட் பண்ண முடியாது இல்ல 10 மணிக்கு அங்க கோர்ட்டுக்கு கொண்டு போணும்ல அது தெரிஞ்சதால தெளிவா கடத்துறான் ஒருவங்க பார்த்தா குடிக்கு போய்ட்டத போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தால எம்புட்டி வரம பதிட்டுடான் பாத்தியா எம்புட்டி நேரமா வயித்துல சமந்துட்டே இருப்பேன் தர்மாஸ்து வெயில இப்படி சமந்துக்கிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது இத வேற கட்டிச்சு ஏக்கா இப்போதான் புள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டியாந்தன்ன பாதியிலே கருவ கலச்சிட்ட நீ வேறப்பே வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணல மண்ண தூவி பூராத்துலயே கஞ்சா கடத்திக்கிட்டம்பே ஏட்டு ஒருத்தி டன் டன்னா கஞ்சா கடத்துறா ஒருத்த மூட மூடையா சாராயம் கடத்துறா இதெல்லாம் விட்டு விட்டு நம்மட்டுண்டு சாராயம் வித்து குத்துமன கோர்ட்டுக்கு கொண்டு போறியே இதெல்லாம் நியாயமாப்பா ஏய் போஸ் என்ன தலையை சொரிஞ்சிட்டே பம்மி பம்மி வந்துட்டு இருக்க ஏர்க்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா நல்ல நான் போய் கடன் கிடன கேட்டு வந்தறாத ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன் இத வச்சிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து பாக்கி 500 ரூபாய் கொடுத்தனுச்சுக டவுனுக்குள்ள சந்தோஷமா புளைட்டு வரும்ல நீங்க புளங்க நாங்கள அஜிக்கணும் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க டேய் என்னடா காதோட அத்திட்டு வந்திருக்க எங்க ஆத்தாட்ட ஏட்ட குடுக்க மாட்டா அது அசந்து தூங்குறப்ப நறுக்கு அத்திட்டு வந்துட்டோம்ல மாரி ஆத்தா என்னப்பா பெருங்கும்படா இருக்கு உனக்கு இல்லடா வாத்தாளுக்கு இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா போ போ ஏய் வந்து என்ன கண்ணு குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன நீ வேற வேலத்தை கலப்பாப்பா எவன்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா அந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன் கொஞ்சம் சந்தோஷம் இருப்பில்ல சரி சரி அப்படி கட்டி போடு டா கணேசா உனக்கு இதே சோலியா போச்சுப்பா என்ன பண்ட மாத்திர முறையா போர்ல வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு அவேடா அந்த காது எடுத்து வந்து குடுக்கறேன் சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க வேணா அந்த கண்ணுக்குட்டி நான் குடுக்கறேன் சரக்குடான்ற இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராயிடுவாங்க டேய் விட்றா ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக போகணும்டா மதுரையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே ஆமாமா 150 ரூபாய் அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா இன்னார நம்ம கணேசி கிட்ட 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம் நினைச்சுக்க பாம்பு அடிச்ச மாதிரி சும்மா ஜிவ்வின் ஏறிக்கும்ல நீ வேற கணேசி இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும் தான் பத்து தண்ணி அடிச்சேன் ஆனா இந்த 6 மாசத்துல 6.5 லட்சம் பசுமாடு வித்து ராசுமார் காரங்களுக்கு எலவ குடி தொலைஞ்சேன் அட விடுங்கப்பா நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயில வந்துட்டு இருக்காப்ல அங்காளி வங்காளிகளா ஏய் கணேசன் இருக்க அறியா தப்ப ஒண்ணு வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கேயே கருத்து சீத்தாலத்துமே
திருகுருநாத அழகன் அச்சு மொட்டையா இருளாஜி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலியம்மா வேமப்பிள்ளியம்மா காளியம்மா மாரியம்மா சூரியம்மா எம்பெருமானே வடக்கு மலையானே தெற்கு மலையானே அகிலேத்தி ஆண்டெடுத்து அங்கால ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 2 சாராய பேட்டரி வைக்கிற முடி நீ தான் தாயே ஆசீர்வதிச்சு அறுபடியே நீ தாயே தாயே கணேசா உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா மரியாதை செய்வீங்க செஞ்சுக்க எங்களை தங்கத்தின் தங்கம் அது கரணின் சிங்கம் ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோடி கணேசனுக்கு பூவா மாலையை மலர் மாலையாக போடுகிறேன் जमींदारूट நெல்லுக்கு பயிர தண்ணி புல்லு கொண்டு பாட்டு காக்கட்டும் அத்து விடு இனிமே போடியே விளையாட மாதிரிதான் பா ஓ ஏட்டே சார் இவள நேரா நம்மள ஓட வச்சாங்கல சார் ஆகன தூக்கி தோல வையா தூக்கி வரடா இல்ல கல்பட இடா டீசல் ப்ளே பண்ணியா ஏய் நடக்குடா ஆகையா கணேசா பாஞ்சாலம் குறித்து பிடிபட்டிருச்சுடா போறதுக்கு முன்னாடி எட்டு வந்து பேசிட்டு இருந்தடி டேய் வாடா கேட் அப் போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம் அந்த டீம் நல்ல ஜாலி தான் ஏய் ஜிமிக்கி நம்ம கே டிமிக்கியா உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்து குடு என்ன திருவிழாவுல காணாம போன மாதிரி முழிக்கிறா என்கிட்ட காசு இல்ல என்னது காசு இல்லையா ஏய் என்ன பண்ற ரவி என்ன இது காசு கொடுத்துட்டு செயின வாங்கிக்க கணேசா இன்னைக்கு ஊத்துற ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கிறான் அழகான பார்த்தது இல்லடா அவன் ஒரு லூசு பையன் அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா டேய் அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல நான்லாம் உங்க வீட்ல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா டேய் வடகாட்டுல போய் அவவே மம்பட்டிய புடிச்சு மாங்கு மாங்குட வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க ஆனா நீ அப்படியே காலையில 2 சாராய கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரம் உட்காந்து வித்திட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க ஜொளைய 1000 ரூபாய் பாத்துடுவாடா உன் சம்பாதிக்கிற பட்சத்துல வரல பரிகாசம் ஒண்ணும் வரல ஒண்ணும் சம்பாதிக்காதீங்க ஏய் இந்தப்பா சிடி காதுல தேன் சொட்ட சொட்ட மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயஞ்சு வந்திருக்க அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க ஓகேவா சரிப்பா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண் இன்பம் மயக்கம் என்னாதல் வாழ்க நான் கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ஏய் கணேசா பாளையத்துக்கு போற பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு அட வாண்ணே உட்காருனே ஏய் அண்ணனுக்கு ரெண்டு டீ அப் போடப்பா
பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? எல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரி தாண்டா இருக்கான். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூன்னு சொன்னோன்னு வச்சுக்க. அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும். இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகமன அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவணியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஐந்து கோவிலா சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்ட வீசுற பறவுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும். நம்ம ஐந்து கோவிலா சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்கா வாங்கிவிட்ட மீன் குச்சிகள்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்பாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இரவட்ட பயிர்கள் நிறைய வந்திருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க. மீன்பிடி திருவிழாவுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. இந்த மாதிரி விசேஷத்துல எல்லாம் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷம் தானே. என்னமா தங்கச்சி இவர்தான் மாப்பிளையா? மாப்பிள அதான் அம்சமா தங்கச்சியை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க? இப்ப நம்ம ஐந்து கோவிலான் சாமிக்கு பூஜை அபிஷேகம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கம்பாய நம்பி வந்த யாரையும் ஐந்து கோவிலான் சாமி வெறுதையோட முன்னாடி ரூபாடு ஒண்ணுக்கா ரெண்டு காணே, ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய், ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய். ரெண்டுக்கு அப்ப ரெண்டு ரூபாடு. சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து. சரி, ஒண்ணுக்கா ரெண்டு காணே, ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய், ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய். ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்னண்ணே நொட்டாங்க நின்றுறீங்க? என்ன நொண்ணே, இந்த மாதிரி இடத்துல சோத்து கேட்க கொடுப்பாங்க. வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா? கையா கொடுனே. ஏனே ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே. நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க. பத்து ரூபா வச்சுட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டிம்பாரு. போடி எப்படி வரனே? என்ன பிரச்சனை ஜில்லாக்கி? நாமெல்லாம் சோந்தா நேரத்திலே சோதிய முடிக்கிறவன் ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ அப் போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவில் போடு, நான் பாத்துறேண்ணா. மதுரை 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 ஆண்டி பட்டு கர்மாத்திரம் செக்கானு
மதுரா மதுரா ரேனே ஆண்டி பட்டி உஸ்லாம் பட்டி கர்மாத்திர சக்கான வரணே மதுரா 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 மதுரை அதேனே ஆண்டி பட்டி உஸ்லாம் பட்டி கர்மாத்திர சக்கான முருக்கே ஆ டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முருக்கு அச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே ஆ டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முருக்கு அச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே அச்சு முருக்கு அச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முருக்கு அரிசி முருக்கே மூடுக்கு பாம் ஆயிட்ட போல முருக்கு 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 முருக்கே பிக்க பிடிக்க அச்சு முருக்கு முருக்கே எல்லாரும் சவுண்ட் போட்டு ஆளு ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருங்க முருக்கே என்னடா டா பத்துக்கு 2 ரூபாய் எடுத்தாங்கல ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா ஒரு பத்துக்கு 2 ரூபாய் வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபாய் மிச்சம் வச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 மூணே வருஷம் லட்சத்தை சம்பாதிச்சு லட்சாதிபதி இதே பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து பஸ் வாங்கி விட்டு காலர தூக்கி விட்டுட்டு தோரணைய தோரைய தட்டிட்டு போயிட்டே நம்மடா கணேசா அப்படி போ ஆமாடா கணேசா இந்தா கொமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போல பா பாப்பமடா கொமலி 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 தரமத்து பத்தி ஆடா பத்தி வாங்கி பத்தி வாங்கி முருக்கே இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா டேய் வாடா இங்க கேப்போம் இங்கயா ஐயோ மலாலி அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே இவங்கள ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்ஸ் பாட்ஸ் ஊத்துறாங்கல ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்குறவனுக்கே வேலை இல்ல உங்களுக்கு எங்க வேலை தரது இருக்குற வேலையை கொடுனே கொடுக்கற காசை வாங்கிக்கிறோம் வேலை எல்லாம் இல்லப்பா வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கங்க அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும் ஓன் காசு எனக்கு எதுக்கு டேய் வாடா அடுத்த கடையை பார்ப்போம் என்னடா அண்ணே ஓன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க அட நீ வேறப்பா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாய்ந்தரம் தூக்கு போட்டு சாக போறாளா இப்ப போனா அப்ப சரியா இருக்க உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த குடும்பத்தோட தான்டா சாகணும் வாடா அடுத்த கடையை பார்ப்போம் கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம் நம்ம வேலை கட்டு போனாலும் போதும்னு நினைக்கிறேன் பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க ஐயோ கேனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அர்ச்சன்றனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சரி இப்ப என்னடா பண்றது என்னத்த சொல்ல அண்ணே தீம்ட்டு இருந்த உடனே அண்ணே சித்திர மாச வெயில் மண்டையை பிறந்துகிட்டு அடிக்குது வச்சது இப்படி குபுக்குன்னு பத்து கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும் இதுல என்ன காலி ஆகிறதுக்கு எல்லாம் ஒரு செட்டப்பா தான் வாழ்றாங்க ஒரு ஐடியா வச்சு சொல்றானு அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க பொர்ரா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா அம்பானுக்குள்ள ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு